ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கார்னர் சுபா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகோனட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணல் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா பசும் நெய் விட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச நெய், அதனால் கொஞ்சமாக கசுண்டு இருக்குது. நீங்கள் வேணும்னா கடையில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கசுண்டு இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 to 3.5 கப் கோகோனட் எடுத்திருக்கேன். இது வந்து கொப்பரை தேங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 3.5 கப் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவி மிக்சியில் தான் துருவினேன். ஸோ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுவும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம், இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா அந்த நெய்யில் வறுத்ததுன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்போது தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப எண்ணெய் பிரியிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், 3/4 வறுத்தா போதும். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 5 to 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து மிக்சியில் அரைப்படாது, அதனால் கொஞ்சமாக சக்கரை விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டிப்பு தான். இதில் வந்து 1/4 லிட்டர், அதாவது 200 to 250 ml பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது நான் இதில் வந்து 2 to 2.5 கப் அப்படி இல்லாட்டி 3 கப் வந்து சக்கரை நான் எடுத்திருக்கேன். அதாவது சரி பாதியாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 3/4 நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3.5 கப் தேங்காய்க்கு நான் வந்து 3 to 3.5 கப் சக்கரை நான் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து பாகு காய்ச்சி ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து பாகு காய்ச்சலை அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பால் ஊற்றியிருக்கனால ரொம்ப ரொம்ப வந்து ஒட்டாமல் போயிடும். அதனால் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம கொட்டிக்கலாம். அதோடு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். தேங்காய் பர்ஃபி வந்து நல்ல பீஸ் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், பீஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா கிளறிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட் மாறிடும், அண்ட் கலரும் மாறிடும். கலர் மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்சு போன வாடை வரும், அதனால் நல்லாவே இருக்காது. இது வந்து வேக வேக அந்த சக்கரை வந்து நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி அந்த தேங்காயும் அதுலேயே நல்லா குக் ஆகிடும். 3/4 ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் சுகர், அதாவது ஏலக்காயும் சுகரும் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கட்டி விழும், அதனால் நம்ம உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுலேயே நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பவுடர் சுகர் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிடலாம். நம்ம பால் ஊற்றுறோம் இல்லையா தேங்காயில், அதுலேயே நம்ம இந்த பவுடர் சுகரும் ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இது அப்படியே ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் வந்து தடவிக்கலாம். உங்கள்கிட்ட நெய், உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போது தான் வந்து பர்ஃபி வந்து ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் பர்ஃபி வந்து இதாக இருக்குது, அதாவது பர்ஃபிலேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த டைம் தான் வந்து கரெக்டான டைம். பார்த்தீங்களா, இப்போ வந்து வானலில் ஒட்டவே இல்லை, எண்ணெய் கொஞ்சம் பிரியுது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும், அதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி இருக்குது. இந்த டைம் தான் வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட் வச்சிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பாத் அதாவது பிளேட் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்கள் என்கிட்ட பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்கொயர் ட்ரேயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து தாம்பூலத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா தட்டி விட்டுருங்க, நல்லா சமமாக பண்ணிடுங்க. மேலே ஃபுல்லாக மேலே மேடும் பழமுமாக இல்லாமல் நல்லா சரி சமமாக கிளறிடுங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கு மேலே நம்ம வந்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து அந்த பொட்டுக்கடலை டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா, இது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஏலக்காய் ஏலக்காயில் முந்திரி பாதாம் பிஸ்தா நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பொட்டுக்கடலை மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். இதை நல்லா தட்டி விட்டுருங்க, நல்லா அந்த இது கூட உள்ளே போகணும், நல்லா அமுங்கி நல்லா அதுக்குள்ளே வந்து அமுங்கின மாதிரி இருக்கணும். அதனால் நல்லா தட்டி தட்டி சமப்படுத்திடுங்க மறுபடியும், இல்லாட்டி அதுலேருந்து பொட்டுக்கடலை வந்து கீழே விழுந்துடும். ஓகே, இது வந்து நல்லா நம்ம தடவி கொடுத்து நல்லா சமப்படுத்திடணும். பாருங்கள், இதில் ஒட்டவே இல்லை, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது பீஸ் போட்டுருங்க, எடுக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் எடுங்க. பீஸ் மட்டும் போட்டு வைங்க, அதாவது கத்தியில்
பீஸ் போட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா திக்கான பர்ஃபி ரெடியாக இருக்குது நமக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.